ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி நல்லா க்ளோயிங்காக நல்லா ஃபேராக வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் இப்போ வந்து முளுத்தி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். முளுத்தி பவுடர் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஃபேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து எல்லா கடைகளுமே, நாட்டு மருந்து கடைகளில் எல்லா கடைகளுமே கிடைக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பவுடரை டேஸ்ட் பண்ணி பார்த்தா லைட்டாக இனிப்பு தன்மை இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நான் இதில் ஆட் பண்ண போகிறது ஆலிவேரா ஜெல் தான். உங்கள்கிட்ட வந்து ரெடிமேடில் ஒயிட் கலர் ஆலிவேரா ஜெல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அல்லது வீட்டில் கத்தால இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜெல்லை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நான் இதில் சேர்க்க போகிறது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் தான் சேர்க்க போகிறேன். தேன் சேர்த்தா புருவ முடியலாம் செம்பட்டையாயிரும் அப்படின்னு சொல்லி, செம்பட்டையாயிரும் வெள்ளையாயிரும் பயப்பட வேண்டாம், அப்படிலாம் எதுவுமே ஆகாது. ரொம்பவே தேன் வந்து நல்லா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா க்ளோயிங்கை கொடுக்கும். அடுத்ததாக நான் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆலிவேரா ஜெல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இது கூட வந்து தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. தண்ணிக்கு பதிலாக தயிர், பால், ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இது கூட வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஒவ்வொரு ட்ராப்ஸாக ஊதுன மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ஃபேஸில் வந்து வறண்ட மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஓரளவு கொஞ்சம் க்ரீம் பதமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் அந்த முளுத்தி பவுடர் வந்து நல்லா எல்லா இன்க்ரீடியன்ட் கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் திட்டுத்திட்டாக இருந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து இதை நான் என் கையில் தான் உங்களுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு நான் என்னுடைய ஹேண்டில் வந்து லைட்டாக கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ரெண்டு நிமிஷம் மசாஜ் மாதிரி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் நல்லா திக்காக வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இது வந்து உங்கள் ஃபேஸில் போடுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும்னு சொல்லி நீங்கள் பயப்படவே வேணாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. இது ஹோம்மேட் தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம். அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. உங்கள் ஃபேஸில் ரொம்ப பருவாக பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா, உங்கள் ஃபேஸில் ரொம்ப பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேக்கை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பிம்பிள்ஸ் அப்படியே நல்லாவே மறைஞ்சி வந்துடும். ஒரு பிம்பிள்ஸ் கூட வராது. அந்தளவுக்கு இது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நான் என் கையில் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு இது காஞ்சி வந்திருக்குன்ட்டு. இன்னும் 10 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இது போதும். நான் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் ரொம்பவே நல்லா உங்கள் ஃபேஸ் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், எனக்கு இன்சிடெண்ட்டாகவே நல்லா பிரைட்னஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.